கொடுமையான ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல ஒரு கொடுமையான ஒரு முறையா இருந்தது. அதை வந்து கேதாரியின் தாய்ங்கிற கதையில அற்புதமான படைச்சிருக்காரு கல்கி. அவங்க பண்ணாத புரிஞ்சு இந்த காலத்துல யாருமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல எனக்கு என்னன்னா, இன்னும் பெண்மையை பத்தி பேசுறோம், அதாவது படிச்சவங்க பேசுறாங்க, மேடையில பேசுறாங்க, இன்னும் பெண்மை வந்து முழுசா சுதந்திரம் அடையில, முழுமையாக வந்து பெண்கள் வந்து மதிக்கப்படலைங்கிறதா என்னுடைய கருத்து. பெண்ணை வந்து இந்த சமுதாயம் வந்து ஒரு தனி நபராக மதிக்க கத்துக்கணும். ஒரு தனி நபராக பெண்மையை மதிக்க கத்து கொள்ளும் பொழுதுதான் அந்த சமுதாயத்துல வந்து நிச்சயமான பெண் விடுதலையோ பெண் சுதந்திர போக்கோ இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல நியூஸ் பாப்பீங்க, பேப்பர்ல தான் தினம் நியூஸ் வருது. அதுல சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது மருமகளுடைய அறைக்குள்ள மாமனார் மருமகளை கொல்லணும், அதுக்காக மருமகனுடைய அறைக்குள்ள மாமனார் விஷப்பாம்பை விட்டார். மருமகள் இறந்து போயிட்டாங்கன்னா தன்னுடைய கண மகனுக்கு இன்னொரு ரெண்டாம் தாரம் நிறைய வரதட்சணையோட கல்யாணி வைக்கலாம்னு ஒரு நல்ல கருத்தோட அந்த மனுஷன் வந்து விஷப்பாம்பை விட்டார். நான் அதை படிச்சோன்னு நினைச்சேன், ஏற்கனவே மகனை விட்டுருக்காரே போறாதா இந்த விஷப்பாம்பு அப்படின்னு நான் நினைச்சேன். அதாவது இப்படிப்பட்ட பாதிக்கப்படுறது யாரு பாருங்க, பாதிக்கப்படுறது யாரு, பெண்ணு. ஏடிசிங்ல பாதிக்கப்பட்டது யாரு, மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு, குமரிமுனையில ஒரு பொண்ணு. வாலி கதைகள் இன்னும் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாதிக்கப்படுற சமுதாயம் எல்லாம் எதுன்னு பாருங்க, பெண்கள் தான். பெண்கள் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கணவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து 5000 ரூபாய் சம்பளம், ஏன்னா வாஸ்தவம் இந்த காலகட்டத்துல வந்து வசதிகள் அதிகப்படுத்தணும், ஏன்னா வந்து இந்த கணவனுக்கு வந்து நிறைய வீடெல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு, அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், ஸ்கூட்டர் வாங்கியிருப்பாரு, அதுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது ஒரு மாதிரியான கம்பல்சரி ஹெல்ப் வச்சுக்கோங்களேன். வேலை வந்து 5000 ரூபாய் சம்பாதிச்சான்னா அந்த 5000 ரூபாய் சம்பாதிச்சு இந்த மனைவி வந்து அப்படியே சம்பள கவரோட கொண்டு வந்து கணவன் கிட்ட கொடுக்கணும். அது வந்து ஆணாதிக்கு சிந்தனை இல்லை, எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கு நான் சொல்ல மாட்டேன். சில இடங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க, சில எல்லா ஆண்களும் சண்டைக்கு வரக்கூடாது, சில அதாவது சம்பள கவரை கொண்டு வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும். அன்னைக்கு உங்க ஊர்ல இருந்து உங்க அம்மாவோ இல்லாட்டா தம்பியோ வந்தா, ஓ இன்னைக்கு சம்பளம் நான் இல்லையா, அதான் வந்துட்டாங்க, இங்க குத்தல் பேச சொல்லக்கூடிய கணவன் நிச்சயமா இருப்பான், நிச்சயமா இருப்பான். இது சம்பாதிக்கிறதோ ஒரு 100 ரூபாய் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு மணியாடுற அனுப்புறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. ஏன் அவன், அதாவது அந்த ஈகோயிசம் ஆணாதிக்கம்ங்கிறது அந்த இடத்துல தான் வருது. அவருடைய இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாவோ அவருடைய வீட்டுக்கு லோனுக்கு கட்டுறா, ஆனாலும் அவள் தன்னுடைய செலவுகளுக்குன்னு சேர்க்கும் பொழுது அவருக்கு அந்த ஒரு ஈகோயிசம் வந்து தன்னை தன்னுடைய மனைவி மீறக்கூடாதுங்கிற எண்ணம் வருது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து நிறைய சம்பளம் இருந்தா தன் ஒய்ஃப் வந்து தனக்கு மேல மீறக்கூடாது, கொஞ்சம் சம்பளம் ஒரு 500 ரூபாயாவது குறைச்சதா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே மேடம், இப்போ பெண் வந்து வாழ்க்கை முறையில மாறிட்டா கூட சரி, மீடியாவில கதைகள்ல மெயினா கதைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னை பத்தியே நினைக்காம தன்னோட கணவனுக்காக குழந்தைகளுக்காக வாழ்ற பெண்ணு, இல்லன்னா கணவன் காலையில எந்திரிச்சவனே கணவன் காலை தொட்டு கும்புற பெண்ணு, இந்த மாதிரி பெண்களை தான் குளோரிஃபை பண்றாங்க. சுதந்திரமா பேசுற பெண்களையும் நடக்கிற பெண்களையும் கதைகளே குளோரிஃபை பண்றது இல்ல. அப்ப இதுதான ரோல் மாடல ஒவ்வொரு பெண்ணும் எடுத்துக்கணும்னு தோணுது. அதாவது நீங்க சொல்ற கருத்துக்கள் ஒரு காலத்துல இருந்து நான் எப்பவுமே சொல்வேன், நான் ஓடவில்லை என்றால் நதி இல்ல, வீசவில்லை என்றால் தென்றல் அல்ல, மலரவில்லை என்றால் பூ அல்ல, அது போல இறக்கம் இல்லை என்றால் பெண்ணே அல்ல. அந்த இறக்கம்ங்கிறது அவருடைய ரத்தத்துல, இந்த கருணை அன்பு இறக்கம் பண்பு எல்லாமே அவருடைய ரத்தத்துல ஊறினது. எப்படி ஒரு நாடகத்துக்கு வேஷம் போடும்போது எல்லா வேஷமும் ராஜா வேஷம் போடுறாரு, ஒருத்தர் தலையில கீழே வச்சுக்கிறாரு, உடைவாளெல்லாம் வச்சுக்கிறாரு, ராஜா அங்கேயெல்லாம் போட்டுக்கிறாரு. அந்த சீன்ல வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு பால் நிஜமாவே அந்த கம்பெனில நிஜமாவே சீன்ல பால் கொடுத்தாங்க, ரொம்ப கம்மியில பால் கொடுக்க மாட்டாங்க, வெறும் டம்ளர் தான் கொடுப்பாங்க. அந்த கம்பெனில பால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலை குடிக்கிற அந்த நடிகர் வந்து டிராமா முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, உடைவாளை கழட்டி வைக்கிறாரு, கிரீடத்தை கழட்டி வைக்கிறாரு, அங்கேயே கழட்டி வைக்கிறாரு, குடிச்ச பாலை கழட்டி வைக்கிறாரா, இல்ல. ஏன்னா அது அவருடைய ரத்தத்தோட கடந்து போயிடுறது. அது போல பெண்கள் எத்தனையோ ரோல் எடுத்துக்கிறாங்க வாழ்க்கையில, அவங்க தாயா இருக்காங்க, தாரமா இருக்காங்க, இந்த சமுதாய பொறுப்போட இருக்காங்க, கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய இதுவா இருக்காங்க. எத்தனை இருந்தாலும் அவள் இந்த அவளால அந்த இறக்கு என்ன கோபம் வந்தா கூட கொஞ்சம் காப்பி டம்ளர் கொஞ்சம் டொக்குன்னு வெப்பாளை ஒழிய கணவனை வந்து பட்டினி போட மாட்டான். அதான் நான் சொல்றேன், ஸ்ட்ரைக் பண்ணாத ஒரே இனம் பெண் இனம் தானே. ஏன்னா ஒரு வாரம் ஸ்ட்ரைக்கு, அரை வாரம் ஸ்ட்ரைக்குங்க, என்ன ஒரு வீட்டுல இருந்து பெண் வந்து சமைக்காத இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் நேரம் கோபமா இருப்போம், அதுக்கப்புறம் ஐயோ என் புருஷன் ஆபீஸ்ல வந்து பசி தாங்க மாட்டாரு, ஐயோ என்னோட பிள்ளை